வணக்கம் மக்களே, இன்னைக்கு சத்யராஜ் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அதை பத்தி நம்ம பேச போறோம். கடந்த வாரம் பேசும் பொருளான ஒரு விஷயம் சீமான் விஜய் பேச்சு அதிகமாக சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படி அவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனால், கொள்கை ரீதியாக மேடையில் சீமான் அவர்கள் விஜயை கடுமையாக தாக்குனாரு. விஜய் மாநாட்டில் அவர் சொன்ன கொள்கை தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான், நம்ம ரெண்டுமே ஒன்றா தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு விஜயோட கொள்கை கூமுட்ட கொள்கை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு மேடையில சத்யராஜ் இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்காரு. தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம் என்னன்னு சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு மேடையில சத்யராஜ் ஒரு கடிதத்தை படிக்கிறார். பிரபாகரன் அவர்கள் எழுதிய ஒரு கடிதத்தை அவர் இங்கிலீஷ்ல படிக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுன்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு சுட்டிக்காட்டி சத்யராஜ் அவர்கள் விளக்கமா சொல்லியிருந்தாரு. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், தமிழ் தேசியம் திராவிடம் இதை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா 50-60 வருஷமா திராவிடத்தை சொல்லி இங்க நிறைய பேர் ஆட்சி நடத்திட்டாங்க. குறிப்பா சொல்ல ரெண்டு கட்சி 60 வருஷமா திராவிடத்தை சொல்லிதான் இங்க ஆட்சி நடத்துறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேல சீமான் அவர்களும் தமிழ் தேசியத்தை பத்தி பேசி அவரால் முடிஞ்ச ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியமா இருக்கட்டும் திராவிடமும் இருக்கட்டும், மக்களுக்கு நலன் நடக்குதா? எந்த அரசியல்வாதி வந்தாலும் மக்களோட நலனை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக வேலை செய்யறாங்களா, அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம், அவங்களோட தலைவனை ஏத்துக்கலாம். ஸோ என்னோட கருத்துனா இப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ வரப்போற காலங்கள்ல நம்மளோட மக்களுடைய நிலைமை தெரிஞ்சு ஒரு தலைவன் மக்களுக்காக செயல்படுறான் அப்படின்னு தெரிஞ்சாக்கா அவங்களுக்கு வாக்கு செலுத்துவோம், அவர்களை தலைவராக ஏற்றுக்குவோம். திராவிடமும் வாழட்டும், தமிழ் தேசமும் வாழட்டும், இதுக்கு நடுவில் வரக்கூடிய அனைத்து தலைவர்களும் மக்கள் நலனை கருதி வாழ வழிங்க. நன்றி, வணக்கம். கொள்கை கோட்பாட்டு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. எப்படி ரெண்டு கண்ணா இருக்கும், சமம் விசத்தை முறிக்கிற மருந்து ரெண்டு எப்படி ஒன்றா இருக்கும்? பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு, அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுறாரு. கியூபாக்கு போறது, தமிழ்ஸ் ஹேவ் ஏன்சியன்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, தட் ஃப்ரம் திராவிடியன் ஃபேமிலி, ஸ்போக்கன் டுடே இன் தமிழ்நாடு, சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிஜி ஐலண்ட் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு போச்சா கதை? இதை விட என்ன நம்மளுக்கு? திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்களுங்கிற அளவில் தான் பேசியிருக்காரு பிரபாகரன் அவர்களே, அதை தான் பேசியிருக்காரு. அதை தாண்டி இதை பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழ் மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள். இதை விட திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன்.